பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். காலையில இருந்து சென்னையில பயங்கர பரபரப்பு, பலத்த பாதுகாப்பு. ஏன்னா சென்னையில ஸ்ரீமதிக்காக சில கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் காவல்துறைக்கு வந்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணுக்காக, உண்மையிலேயே அந்த பொண்ணுக்காக போராடி நீதி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆக போகிறது மேலும் மேலும் அந்த குடும்பம் தான். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்த ஒரே மீடியா, அந்த அம்மா அவங்களோட குறைகளை கொட்டிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு இடம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஆனால் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களால் தேவையில்லாத போராட்டங்களும் கலவரங்களும் வருது, நீங்கள் பேசுகிறதுனால வருது, அதனால் நீங்கள் இனிமேல் பேசவே கூடாது, எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சு. அந்த அம்மா ரெண்டு நாளாக காணும், தெரியும்ல, காணும், எங்கேயுமே யாரும் பிடிக்க முடியலை. இருந்தாலும் அவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க, அது வேறு. அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, முதல்ல தீர்ப்பு வரட்டும், இல்லையா அட்லீஸ்ட் அந்த அறிக்கையாவது வரட்டும். அதனால் ஹோல்ட் யுவர் ஹார்சஸ், பிடிச்சிக்கங்க. கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு, ஒருவேளை பரபரப்பாக அவங்க ஏதாவது உண்மையிலே ஏதாவது வந்து கண்டுபிடிச்சி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும் நமக்கு, அது சாலிடான ரீசனாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதில் இப்போ இன்னொரு விஷயம் வேறு இருக்குது சொல்கிறேன். மதியம் நேருக்கு வணக்கம். இது அரசியல் கூத்து தான், கூத்து அடிகோப்பு. ஸ்ரீமதி அந்த பொண்ணோட சிசிடிவி காட்சிகள் நேற்றைக்கு வெளியாகி பயங்கர பரபரப்பாயிடுச்சு. முதல்ல ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி, ஏன்னா அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போலீஸ் போய் உட்காந்துருச்சு, பாதுகாப்பு கொடுத்தாங்க, ரெண்டு மூணு நாளாகவே பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்படி அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பள்ளியோட செயலாளர் அம்மா சாந்தியம்மா இருக்காங்கல்ல, அவங்க போலீஸ் வந்தாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம், எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஆதாரங்களையும் அவங்க என்னென்ன கோஆப்ரேட் பண்ண சொன்னாங்களோ அத்தனை நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நாலு நாள் கழித்து அந்த வீடியோ முதல்ல எப்படி வெளியில் வந்தது? ஆனால் இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, வீடியோ வெளியிட்டவங்களே இந்த வீடியோ நம்ப தகுந்ததா அந்த கேள்வியும் முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க தான் போட்டது, போட்டுவிட்டு மறுபடியும் அவங்களே கேட்டுக்கிறாங்க, இந்த வீடியோவில் உள்ள பொண்ணு அந்த பொண்ணு தானா, அன்னைக்கு எடுத்தது தானா, இதை எப்படி நாங்கள் நம்புறது? நம்புறதுன்னு தெரியாமல் அப்புறம் எதுக்குற உள்ள போட்ட? அதை விட இன்னொரு கொடுமை, காவல்துறை பயங்கரமாக எச்சரிச்சிருக்கு, கோர்ட்டு பயங்கரமாக அடித்து சொல்லியிருக்கு, தேவையில்லாத குழப்பங்களை பண்ணாதீங்க, சோசியல் ட்ரையல் நீங்கள் பண்ணக்கூடாது மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இது கோர்ட்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே உலுக்கி இருக்கிற ஒரு கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்க முக்கியமான ஆதாரங்களில் ஒன்று இந்த சிசிடிவி. யாரை கேட்டு முதல்ல வெளியில் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரியல. முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, பெரிய பெரிய துறையில் இருக்காங்க, அவங்க இதை கேட்கணும், யாரை கேட்டு முதல்ல இந்த சிசிடிவியை வெளியில் விட்ட? ஏன்னா ஒரு சின்ன பொறி போது, இப்போ போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கங்கே பரபரப்பாக பதப்பதப்பாக போய் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறோம்ல, இவங்களை இப்போ தூண்டி விடுறது யார்? ஆனால் இவங்க அந்த சிசிடிவி வெளியில் விட்டதை கூட சரி ரைட்டு, ஏதோ ஒரு ஆர்வத்தில் அதுதான் அவங்களோட வேலை அப்படின்னே வச்சுக்குவோமே, அப்படின்னே வச்சு யாரை காப்பாற்ற இந்த கதையை சொல்லிட்டு, இந்த சிசிடிவியை வச்சு அவங்க ஒரு கதை பேசுகிறாங்களே, அதாவது ஆளாளுக்கு வந்து புலன் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் வேட்டையாடு விளையாடு ராகவனும் வீரராகவனும் நினப்பில் மனசுக்குள்ளே உள்ளே பூந்துட்டாங்க போல, மாறிட்டாங்க எல்லாரும், ஒவ்வொரு தீரியை அவங்களாவே கொண்டு போகிறாங்க. முக்கியமாக இவங்க என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக அந்த பொண்ணு கண்டிப்பாக தற்கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தோடு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே. மொத்தம் ரெண்டு விதமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. ஒன்று, அந்த பொண்ணு கிளாஸ் ரூமுக்கு உள்ளே வந்தது. இன்னொன்று, அந்த பொண்ணு கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போனது. ரெண்டே சிசிடிவி. அந்த ஸ்கூலில் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு கேமரா இருக்கும் முதல்ல, எவ்வளோ அதாவது படியில் மாடியில் இருக்க அந்த ஃப்ளோரில் இருக்கிறது கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிற வீடியோலாம் வெளியில் கொடுத்தாங்க இல்லை.
அந்த பொண்ணு விழுகிற வீடியோ, கீழே விழுந்த வீடியோ, அந்த இடத்துல இருந்திருக்குள்ள ஏதாச்சும் ஒரு கேமரா, அந்த வீடியோ எங்கடா, அதை முதல்ல போடுங்கடா அப்படின்னு எல்லாரும் வெளியில் கேட்குறேன். ஏன்னா இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க 10/23, அதுவும் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது 10/23. அதுக்கப்புறம் கடைசியிலே சொல்கிறாங்க, ஆனாலும் இந்த பொண்ணு இப்போ நைட்டு தான் விழுந்துச்சா இல்லை காலையில் விழுந்துச்சா காவல்துறை தான் சொல்லணும், அப்புறம் உங்கள் நாக்கை மடக்கி உள்ளே வச்சுக்க வேண்டியதானடா, அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் வெளியில் நீங்களே சொல்லிகிட்டு இருக்கீங்க 10/23 விழுந்திருக்கலாம். அதில் இன்னொருத்தன் விஷயம் சொன்னான் பாருங்க, ஒருவேளை 3வது மாடியில் சிசிடிவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்வி நிர்வாகம் அந்த பொண்ணு குதிச்சதை வெளியிட்ருக்கும். குதிச்சாச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்புறம் ஏ பெசாமல் ஒன்று பண்ணலை, அந்த கோர்ட்டு போலீஸு எல்லாத்தையும் கலைச்சி விட்டு உங்களை மாதிரி ஆட்களே உள்ளே வச்சு தீர்ப்பை சொல்ல வச்சிடலாமே, சொம்ப வச்சு இப்போ யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்றது தாண்டா தெரியலை. உண்மையிலே அது மட்டும்தான் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதிலே அந்த பொண்ணு உள்ளே வர்றப்போ ஒருத்தர் சொல்கிறா, அதை அந்த பொண்ணு உள்ளே வருது, ஐயா பார்த்தீங்களா அந்த பொண்ணு ஏற்கனவே எவ்வளோ சோர்வாக இருக்குது, எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்குது, அந்த பொண்ணால் நடக்க முடியுதா, அந்த பொண்ணால் வந்து உட்காரக்கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறது அந்த பொண்ணு மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்போ நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிறீங்கல்ல, ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் அதாவது படிக்கிற பிள்ளை எல்லாமே சாயங்காலம் வரும்போது சோர்வாக தான் வரும். அதுலேயும் அந்த புள்ள 12வது படிக்கிற புள்ள உள்ளுக்குள்ளே படிப்புல எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்காது, உடம்பு சோர்வாக இருக்காது, மனசு சோர்வாக இருக்காது, விட்டுருங்க 10 நாளில் அந்த பொண்ணுக்கு அப்படி என்னடா அவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, வெறும் 10 நாளில் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ உடம்பு சரியில்லாத பொண்ணெல்லாம் தற்கொலை பண்ணிக்குமா, இல்லை உங்கள் வாதம் அப்படித்தானே இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால அந்த பொண்ணு தற்கொலை படிக்க சொன்னால் அப்போ தற்கொலை பண்ணிக்குவாங்க ப்ரெஷர் போட்டால், நீங்கள் சொல்கிற கணக்கு அதான் அவன் எவ்வளோ முக்கியம், ஏன் அது படிப்பே மண்டையில் ஏறாதவங்களுக்கு தாண்டா அந்த ப்ரெஷரு, படிப்பு மண்டையிலே ஏறலைன்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷரு. ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன ப்ரெஷருன்னு தான் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க அழகாக சொல்கிறாங்க, அவங்க போட்டிருக்க அந்த தம்னையிலே பார்த்தீங்கன்னா மயங்கி சரிந்த மாணவி, அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் அப்படியே சாஞ்சிருக்கு பெஞ்சில், அதிலே கையை வச்சு அழகாக அந்த பொண்ணு சோர்வாக இருக்குன்றத ஒத்துக்கலாம், ஆனால் எதுக்காக சோர்வாக இருக்குது, சாப்பாடை ஒத்துக்காமல் வந்திருக்கலாம், சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், சாப்பிட்டது வயிற்ற புரட்டிட்டு வந்திருக்கலாம், 10 தடவை வாந்தி எடுத்துக்கலாம், பாத்ரூமுக்கு போயிருந்துருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு அந்த பிள்ளைய முதல்ல பார்த்துக்க வேண்டியது அங்கே இருந்த வார்டனோட பொறுப்பு, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு மன அழுத்தத்தினால தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிச்சு, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணு ரொம்ப சோர்வாக இருக்குது. சரி நீ சொல்கிறத ஒத்துக்குவோம், வெளியில் அதே பொண்ணு வர்றப்போ அந்த சோர்வு இல்லையே, அந்த பொண்ணு உள்ளே வர்றப்போ ஒருவேளை நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த வீடியோவில் என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு என்ன தெரியும், அந்த கேள்வியை மக்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையில் அந்த பொண்ணு அந்த வீடியோ அந்த நாளில் எடுத்தது தானா, அந்த வீடியோவில் இருக்க பொண்ணு அந்த பொண்ணு தானா, இல்லை வேறு ஏதாவது எதுக்காக, ஒரு வேளை நீங்கள் சொல்கிற கணக்குக்கே வச்சுக்குவோம் அந்த வீடியோ அந்த பொண்ணோடது தான் வச்சுக்குவோம், அதை ஏன் முத நாளே கொடுக்கல, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வர்றப்ப இங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே அதை ரிலீஸ் பண்ணி இருந்திருக்குமே. ஆனால் இதையும் வந்து போலீஸ் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் எதுவாவது இந்த வீடியோவை வெளியில் விட்டீங்களா, அவங்க சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் கோர்ட்டுக்குள்ளே சப்மிட் பண்ண ஒரு விஷயம், எங்கள் மூலியமாகவோ இல்லை சிபிசிஐடி மூலியமாகவோ இது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இன்னும் எத்தனை பேர் இதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, யார் உங்களுக்கு அமைச்சு, அதாவது உங்களுக்கு ஒருத்தர் அமைச்சிருப்பான்ல, இதை ட்ரேஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம், ஒன்று வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கணும் இல்லை மெயிலில் அமைச்சிருக்கணும், இல்லை ஆஃபீஸுக்கு அட்ரஸ் எழுதி போட்டு ஏதாவது வந்து இந்தாங்க முக்கியமான சிசிடிவின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க, இல்லை அதை விட இன்னும் ரொம்ப அதிகமாக அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு நடந்து வருது வெளியில், கிளாஸை விட்டு வெளியில் வருது, வெளியில் வர அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்தீங்களா எவ்வளவு சோர்வாக இருக்குது, அந்த பொண்ணு களைப்பாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வாழ்கிற அந்த ஆசையே போயிடுச்சு, எவ்வளோ விரக்தியாக இருக்குன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாயே, அதில் ஃபோட்டோவே ஒழுங்காக தெரிலடா, அந்த பொண்ணு தானான்ற மூஞ்சியே தெரிலடா, அது எப்படா நீங்கள் சொல்லி மூஞ்சியை உத்து பார்த்தீங்க, எனக்கு அதுதான் புரியலை, அந்த வீடியோவில் இருக்கிறது முதல்ல அந்த பொண்ணு தானான்ற டவுட்டே எல்லாருக்கும் இருக்குது, அது அன்னைக்கு எடுத்தது தானான்ற டவுட்டும் எல்லாருக்கும் இருக்குது, நீங்கள் அவங்களுக்குள்ளே உத்து என்னத்தை பார்த்து அந்த புள்ள மூஞ்சியில் உனக்கு என்ன தெரிஞ்சது, அப்படி
அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இடுப்புக்குள்ளே எதையோ ஒன்று எடுத்து வைக்கிது, கடித மாதிரி ஒன்று எடுத்து மாதிரி மாதிரி கடித மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிது. எவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறாய பார்த்தீங்களா, அந்த புள்ள இடுப்பில் கை வச்சதுக்கு ஏதோ அரிக்குதுன்னு சொரிஞ்சு கூட இருக்கலாம் அந்த பொண்ணு, இல்லை எதையாவது ஃபேண்ட்டை லூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த கடிதம் தான் வைக்கிதுன்னு, ஏன் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சாங்களா என்ன? ஓகே ஐயா, நான் அந்த மாதிரி செத்துட்டேன்னா ஒருவேளை நீங்கள் தான் இதையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். என் ஸ்கூல் மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஸ்கூலும் உலகத்திலேயே கிடையாது. எக்காரத்த முத கொண்டு இதில் யாரும் வந்து பாவம் எங்கள் ஸ்கூல் தாளாளரையும் மேலாளரையும் எதுவும் சொல்லிடாதீங்க, சொல்லிட்டு போணுச்சார் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட. அந்த பொண்ணு அந்த பைக்குள்ளே போய் வைக்கிது, அந்த பை யாரோடது? டே, அத்தனை பேர் இருக்காள் ஹாஸ்டலில், அதில் அந்த பொண்ணு தனியாக போகுது, தனியாக வருது. அப்போ தனியாக போகிற பொண்ணெல்லாம் தற்கொலை பண்ணிக்கும், கூட்டமாக உட்காந்துருக்க பொண்ணெல்லாம் ஓகோன் இருக்கும், அப்படி தானே? இல்லை இவங்க கணக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அழகாக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், எல்லோரும் பார்க்குறான், என் பார்க்குறான் இல்லை. அங்கே பாருங்க, இத்தனை மணிக்கு கருப்பு ரிப்பன் கட்டியிருக்கு, இத்தனை மணிக்கு வெள்ளை ரிப்பன் கட்டியிருக்கு. உள்ளே போகிற பொண்ணு சோர்வாக இருக்குது, வெளியில் வர பொண்ணு சுறுசுறுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடிப்படி ஓரமாக சேலையில் யாரோ உட்காந்துருக்காங்க, நின்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்துட்டு போணுச்சு அந்த பொண்ணு. திரும்பி பார்க்குறதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய திரவியமாக தெரியுது இல்லை? நீங்கள்லாம் திரும்பி உங்கள் வீட்டிலலாம் யாரும் திரும்பி பார்க்க, திரும்பி பார்த்தா செத்து போச்சா, குழப்பமாக இருக்கா, யாரை என்ன சொல்லட்டே? மொத்தமாக ரெண்டே வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு சார், ரெண்டே வீடியோ. ஆனால் இத்தனை பேர் அந்த பொண்ணுங்க இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க. அதாவது 9:30 அவங்க சொல்கிற கணக்குக்கே வச்சுக்கோ, 9:30 அந்த பொண்ணு இருக்கு. 10:23 நீங்கள் சொல்கிறதிலே வச்சுக்கோ, 9:10:23 எல்லோரும் 25 அந்த ஹாஸ்டலில் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க, ஒரு ரூமுக்கு 25 அதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. எத்தனை ரூம் வந்துருக்கும், ஒத்த புள்ள கூடவா அந்த புள்ளை விழுந்த தெரிஞ்சிருக்காது? இதில் இருக்கிறதே ரொம்ப பெரிய கொடுமை தெரியுமா, இன்னமும் அங்கே யாருமே போயிட்டு யார் அந்த புள்ள பக்கத்தில் உட்காந்துருந்தவங்கள விசாரிச்சு அந்த ரூம் அடிச்சுக்கிட்ட என்ன நடந்தது? நீங்களாம் யாரும் எந்த கன்க்ளூஷனுக்கும் வராதிங்க சார். எல்லாருக்கும் இது என்னமோ ஒன்று நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. யாரையும் நம்ப வைக்கணும், அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை புதைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா புதைச்சிருங்க, அந்த பிள்ளையோடு சேர்த்து எல்லாத்தையும் புதைச்சிருங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே நின்றுட்டு போயிடுறோம், கத்திக்கிட்டு போயிடுறோம், கேட்டுக்கிட்டு போயிடுற, ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைய பெற்றது எங்கள் தப்புன்னு நினச்சிக்கிறோம் சார். அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினச்சது எங்கள் தப்புன்னு நினச்சிக்கிறோம். அரும்பாடுபட்டாவது அந்த பிள்ளைய ஒரு ஆளாக்கி பார்க்கணும்னு நினச்சது எங்கள் தப்புன்னு நினச்சிக்கிறோம். செத்து போன அந்த பிள்ளைய மறுபடியும் சாவடிக்காதீங்க. முடிஞ்சால் உதவுங்க, இல்லையா ஒதுங்கி நில்லுங்க, என்ன நடக்குதோ பார்த்துக்கோ. நன்றி.